இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. புரட்சியாளர் அம்பேத்கர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம் சார்பில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் கேட்டும் 12 தொழிலாளர்களின் பணி நீக்கத்தை வாபஸ் பெற வேண்டியும் 15 ஆண்டுகள் தினக்கூலி ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் மகளிர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 3 ஆண்டுகாலமாக வழங்கப்படாமல் உள்ள போனஸ் தொகை வழங்க வேண்டும், புதிய பேருந்துகளை வாங்கி இயக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அம்பேத்கர் தொழிற்சங்க தலைவர் சக்திசிவம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொழிற்சங்க பொதுச் செயலாளர் பாஸ்கரன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன், மேலிட பொறுப்பாளர் தலையாரி உள்ளிட்ட சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.